ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புது விதமான ஸ்நாக்ஸ் தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெசிபி என்னன்னு பார்த்தறலாம். இதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய், இஞ்சி வந்து இடிச்சோ அல்லது அரைச்சோ சேர்த்துக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அரை கப் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்சுக்கக்கூடிய இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்துருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் மாதிரி இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணுங்க. அதுதான் கரெக்டான பதம். தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பால் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் பண்ணுறதுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து வடையா தட்டுற மாதிரி வருதா, என்ன ஏதாவது ஷேப் பண்ணுற மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. காலை இலையில வெற்றிலை எதுவாக இருந்தாலும் சரிங்களா, கையிலேயே வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் வந்து தட்டிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஓட்டை வடை மாதிரி போட போகிறேங்க, அதனால் ஓட்டை மாதிரி போட்டு இப்போ வந்து எண்ணெயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். மாவு போட்டுக்கொள்ளுங்க, மாவெல்லாம் வெந்து வரும். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கிறதுனால மேலே சீக்கிரமாக செவந்துரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால தான் சிம்லேயே வச்சு வேக வைங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து தெரியாமே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இஞ்சியோ அல்லது பெருங்காயத்தூளோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒரு வாயு தன்மை இருக்கும், அந்த வாயு தன்மை வந்து நம்ம உடலை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இஞ்சி இல்லைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்து சொல்கிறேங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. நன்றி, வணக்கம்.